Hello everyone, welcome back to my channel. Today we are in Pondicherry. Edukna to make my final year project and enak romba nerama thirsty a irukku na juice kedittirundha but then enak or tender coconut vaangi kuduthu yemaatitaanga and it's okay healthy naanu kudichita. Then we straight away came to art and craft village which is located in Murugambakkam and enoda project work full ame inga da panna poran. Already one day naanga inga visit pannitom, this is our second day visiting here. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இயர் அண்ட் யூ கேன் ஆல்சோ பை ப்ராடக்ட்ஸ் இயர் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்படியே நாங்கள் ஸ்டேட்டாக வந்தது தான் கோக்னட் கிராஃப்ட் ஏரியா அண்ட் இங்கே ஃபுல்லாமே கோக்னட் ஷெல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஜுவல்லரிஸ் கட்லரிஸ் அண்ட் லேம்ப்ஸ் லைக் திஸ் எல்லாமே கோக்னட் ஷெல் தான். உங்களால் முடிஞ்ச அந்த லேம்ப் எவ்வளோன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் தேவை அண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் அண்ட் நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும். அண்ட் நாங்கள் வந்து அந்த டைம்லேயே ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, நானும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன் பட் நான் ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் தென் நான் அங்கிள்கிட்ட கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் கிராஃப்ட் பற்றி. அண்ட் தென் அவங்களும் எனக்கு நிறைய ஷேர் பண்ணாங்க, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு ஆக்சுவலி. அண்ட் ஐ வாஸ் வெரி ப்ரவுட் டு சூஸ் திஸ் கிராஃப்ட் ஃபார் மை ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அதுதான் எனக்கு ரொம்ப மெயினாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வந்தோம். அது என்னன்னா லேம்ப் ஷேடு. அங்கே எல்லாமே வந்து லேம்ப்ஸ் மேட் வித் பேப்பர் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் வச்சு காட்டன் ஃபேப்ரிக்கில் டை அண்ட் டை பண்ணி தான் பண்ணுறாங்க அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே அம்மாவும் அண்ணாவும் ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எது வாங்குறதுன்னு. இவங்க கூட இருந்தால் ரொம்ப டைம் எடுப்பாங்க சொல்லி நான் பக்கத்து ஷாப் போயிட்டேன் வீடியோ எடுத்தேன். அண்ட் திஸ் இஸ் டெரக்கோட்டா க்ளே கிராஃப்ட் அண்ட் பக்கத்தில் வந்து பல் லீஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வீவிங்கில் ஹேட்டு பவுல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து இது ஒரு டிசைனர் ஷாப்புன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு டிசைனர் தான் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்க்ரீன் பிரிண்டிங் பாட்டிக் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து ஜம்காலம் மெட்டீரியலில் இந்த மாதிரி ஊஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அது 200 kg வரைக்கும் வெயிட் தாங்கும்னு சொன்னாங்க அண்ட் 6 இயர்ஸ் வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டேட்டாக ரிட்டன் என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் அப்போது அண்ணா வந்து அங்கே ரெயின் சவுண்டு வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, அது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. மெடிடேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற ரெயின் சவுண்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஆரோவில் அந்த மாதிரி பிளேசஸில் இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, பேம்பூ ஸ்டிக்கில் பண்ணுறது அது. அண்ட் அப்படியே என்னுடைய ப்ராடக்ட்ஸும் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஓல்டு நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் என்னோடய ப்ராஜெக்ட்காக. அண்ட் 6 o'clock க்ளோசிங் டைம் சொன்னாங்க, நாங்கள் 6:10 தான் வெளியிலேயே வந்தோம். வந்ததும் அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் தாத்தா இருந்தாங்க, அவங்கள நாங்கள் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான ஒர்க்ஸ், சூப்பரான ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஏஜ்லேயும் அந்த ஷாப்பை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பர் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்கள பார்க்கும் போது. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் பாட்டரி பண்ணுற பிளேஸுக்கு தான் வந்தோம். அண்ட் எனக்கு அங்கே கிளியவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோசிங் டைம் ஆனாலும் அந்த அண்ணா ரொம்ப காமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் பீஸ்ஃபுல்லாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. அம்மா தான் ரொம்ப டயர்டானதுனால காரில் என்னோட தூங்கிட்டாங்க, பட் நானும் அத்தையும் ஜாலியாக பேசிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டுருந்தோம். அண்ணாவுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்ருந்தோம் அண்ணா ட்ரைவ் பண்ணுறதுனால. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல, ஸோ அதனால அரவுண்ட் 7 o'clock ஒரு டீ காஃபி பிரேக் எடுக்கலான்னு சொல்லி கார் வந்து திண்டிவனம் மாரியாஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன காமெடினா, காரில் வரும்போது அம்மாவும் அத்தையும் காஃபி டீ குடிக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு அவங்க அதான் ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போண்டா ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்நாக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்ததும் டீ ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து ஒரு அது என்ன தைபூரி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு தைபூரி வந்து ரொம்ப பிடிக்கும். பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபுட்டை என்ஜாய் பண்ணி. அண்ட் நான் கரெக்டாக தைப்பூரியை வாயில் வைக்கும் போது அண்ணா வீடியோ எடுத்துட்டாங்க. அண்ட் அப்படியே நாங்களும் கிளம்பி வீட்டுக்கே வந்தாச்சு. இவன் நான் ஹோல் டே விட்டுட்டு போயிட்டு என்கிட்ட கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தான். அண்ட் இதோட நான் இந்த வ்ளாகை முடிச்சிக்கிறேன்.